ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இன்றைக்கு வீடியோவில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மோமோஸ் அதுவும் வீட்டிலே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான முறையில் கோதுமை மாவும் விஜிடபிளும் வச்சு ரொம்பவே சுலபமாக சிம்பிளாக எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம் இப்போ அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துருக்கேன் அதில் ஒரு கப் அளவு கோதுமை மாவு நூற்றி ஐம்பது கிராம் கோதுமை மாவு சேர்க்குறேங்க இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து மாவோடு நல்லா கலந்துக்கலாம் இது மாதிரி நல்லா கலந்துட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பாத்துக்கு கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம் இது மாதிரி கெட்டியாக பிசைஞ்சிட்டு இப்போ இது மேலே ஒரு ரெண்டு சொட்டளவு எண்ணெய் விட்டு சுற்றி எல்லா இடம் பரவ மாதிரி தடவிட்டு அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம் இது கோது மாவுன்றதுனால ஒரு அஞ்சு நிமிஷம் ஊரிச்சுன்னா நல்லா மாவு சாஃப்டாகும் அப்படியே உரட்டும் இப்போ இதுக்கு வேண்டிய ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து சூடானதும் பொடியாக கட் பண்ண மூணு பூண்டு பல் இதோட பொடியாக கட் பண்ண ஒரு பச்சை மிளகா சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ பூண்டுலாம் நல்லா புரிஞ்சு வதங்கினதும் இதோட பொடியாக கட் பண்ண மீடியம் சைஸ் ஒரு வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாங்க வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டியதில்லை லைட்டாக ஒரு பத்து செகண்ட் வதங்கினீங்கன்னா போதும் இது மாதிரி லைட்டாக வதங்கினா போதும் இப்போ இதோட பொடியாக கட் பண்ண முட்டைக்கோஸ் ஒரு கப் அளவு சேர்க்கிற துருவுன கேரட் ஒரு கப் அளவு சேர்த்து வதக்கிக்கலாம் நம்ம விஜ விஜிடபிளாக இன்றைக்கி லைட்டாக வதக்கி தான் செய்ய போகிறோம் ரொம்பவும் வதக்க வேண்டாங்க லைட்டாக வதக்கினாலே போதும் அதோடய பச்சை வாசனெலாம் போய் ஸ்டஃபிங் ரொம்ப சுவையாக இருக்கும் இது கூடவே ஒரு அரைக்கப் அளவு பொடியாக கட் பண்ண கேப்சிகம் குடைமிளகாய் சேர்க்கிற சேர்த்து வதக்கிக்கலாம் தண்ணி துளிகூட சேர்க்க தேவையில்லைங்க தண்ணி சேர்க்காமல் இது மாதிரி வதக்கினாலே போதும் நம்ம ஸ்டீம் பண்ண பார்த்து விஜிடபிள் எல்லாமே வெந்து சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ இது மாதிரி வதங்கினதும் இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு பொடி மிளகுத்தூள் அரை ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க லெமன் ஜூஸ் சேர்க்குறதுனால ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது மாதிரி எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்துட்டு இதில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்து கலந்துக்கலாம் இப்போ ஹெல்த்தியான வெஜிடபிள் ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுது அதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் படுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற வச்சுக்கலாம் இது ஆறுன நபருக்கு நம்ம ஸ்டஃபிங்காக வச்சு ரெடி பண்ணிக்கலாங்க அப்படியே ஆரட்டும் இப்போ பிசைஞ்சு வச்ச மாவை திறந்து பார்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கோதுமை மாவு ஊரி நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இதை லைட்டாக அழுத்தி பிசைஞ்சிக்கலாம் லைட்டாக அழுத்தி பிசைஞ்சோனா நம்ம உருட்டை பார்த்து ரொம்ப சுலபமாக இருக்கும் இது மாதிரி பிசைஞ்சிக்கலாம் நல்லா சாஃப்டாக எடுத்து பாருங்க மாவு இப்போ பசைஞ்ச மாவுலேருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம் ரொம்ப பெருசாக இல்லாமல் இது மாதிரி சின்ன உருண்டை சைஸ்க்கு எடுத்திங்கன்னா போதும் எல்லாத்தையுமே இது மாதிரி உருண்டைகளாக எடுத்து வச்சுக்கலாம் திரட்ட பார்த்து ரொம்ப சுலபமாக இருக்கும் இப்போ உருட்டுற மனை எடுத்து வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம் மாவு தொட்டு உருட்டை பொறுத்து இல்லைங்க இன்றைக்கி எண்ணெய் தடவிட்டு நம்ம கோதுமாவுன்றதுனால எண்ணெயை தடவிட்டு அதுக்கப்புறம் திரட்டினோன்னா ரொம்ப சுலபமாக இருக்கும் நல்ல மெலிசாக ஷீக் கிடைக்கும் இப்போ உருண்டையை எடுத்து வச்சு குழவியால் நல்லா மெலிசாக திரட்டிக்கலாம் இது கோதுமை வடுகிறதுனால மொத்தமாக இருந்தாலும் சாப்பிட பார்த்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் நல்லா மெலிசாக தரட்டிங்கன்னா சாப்பிட பார்த்து நல்லா சாஃப்டாக ஸ்டஃபிங்கோடு சுவையாக இருக்குங்க பாருங்கள் இந்த அளவுக்கு மெலிசாக இருக்கணும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச ஸ்டஃபிங்கில் இருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எடுத்து நடுவில் வச்சுக்கலாம் இது மாதிரி வச்சுட்டு இப்போ சுத்தீர ஓரங்கள் எல்லாத்தையும் சின்ன சின்னதாக மடித்து ப்ரெஸ் பண்ணிக்கலாங்க இது மாதிரி சின்ன சின்ன மடிப்பாக மடிச்சுக்கலாம் மடித்து விட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ சுற்றி அப்படியே ஒரு ஒரு முறுக்கு முறுக்கிடலாம் அவ்வளோதான் இப்போ மேலே லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும் மோமோ ஷேப் கிடைச்சிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இந்த மோமோஸை செஞ்சிடலாம் ஸ்டஃபிங் வெளியே வரவே இல்லை பாருங்கள் இது மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இதை இப்போ ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணியிருக்கேன் அதில் அடியில் ஒரு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் இது மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து போட்டு அப்படியே சூடாகட்டும் இப்போ ஒரு சில்வர் பிளேட் எடுத்துருக்கேங்க இதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம் எண்ணெய் தடவிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மோமோஸ் எல்லாத்தையும் எடுத்து இதில் சுத்தீரை அடிக்கிடலாம் இதே நீங்கள் இட்லி பாத்திரத்தில் ஸ்டீம் பண்ணி எடுக்கலாம் இட்லி தட்டில் கூட வச்சு அதே சில்வர் பிளேட்டில் வச்சிங்கன்னா ரெண்டே இட்ல நம்மளுக்கு சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும் இப்போ இதை எடுத்து கடாய் உள்ளே வச்சுக்கலாங்க இப்போ தண்ணி சூடானதும் இது மாதிரி கடாய் உள்ளே வச்சுட்டு கடாயை மூடிடலாம் மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிங்கன்னா போதும் மோமோஸ் வெந்து கிடச்சிடும் இப்போ நிமிஷத்துக்கு அப்புறம் திறக்கிறேன் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுத்து பாருங்க இப்போ இதை எடுத்து பிளேட்டில் வச்சு சுட சுட பரிமாறலாம் கடையில் மைதா தாங்க மோமோஸ் செய்வாங்க ஆனால் நம்ம வீட்டிலையே கோதுமை வச்சு வெஜிடேபிள்லாம் சேர்த்து ஹெல்த்தியான முறையில் மோமோஸ் ரெடி இந்த மோமோஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்